எப்படியிருக்கும் அனைவருமே ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் எங்களிடம் உண்டாகட்டும். எனக்கு முன்பு உரையாற்றி சென்ற எங்கள் தொற்றுக்குடி உறவுகளான ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு பௌசன் அவர்களுக்கும் தோழர் உமர்கையான் அவர்களுக்கும் அயல்நிலை சார்ந்த பாபு அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த மாற்று அரசு பாசிச பயங்கரவாத அரசான பாஜக அரசு இன்னைக்கு சிறுபான்மை இனத்தையும் தலித் சமூகத்தையும் இன்னைக்கு கருவறுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த ஒட்டுமொத்த தேசத்துல இந்த மக்கள் தான் மாற்றுக்கை உண்கிறார்கள், தலித் மக்கள் தான் உண்கிறார்களா, அது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் உண்கிறார்களா? பயங்கரவாத அரசு பாசிச பயங்கரவாத அரசு எங்கும் இன்றி திணிப்புக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய காத்தாசி மூலமாக இந்த மக்களை தலித் சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தை சிறுபான்மை சமூகத்தை உங்களுடைய ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தால் எங்களை ரசிக்கிக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமா, ஒரு நாட்டு அரசியலாளரும் மனுஷ வகையை தடுத்து நிறுத்த முடியாத ஆர்எஸ்எஸ் பயங்கரமான அரசியலாளிய மாற்று வகையை பற்றி பேசிட்டு இருக்க ஏதாவது எழுப்பு கேட்டு நாங்க தீவிரவாதி, நாங்க தேசவிரோதி, நன்மையை பேசுறோம் நாங்க தேசவிரோதி, தலைவத்துடன் தொப்பி போட்டோம் தேசத்திலாவது, நெஞ்சில போரல் போட்டோம் தேசியவாதி, நெஞ்சில போரல் போட்டு மனிதர்களை கொலை செஞ்சோம் அவன் தேசியவாதி, தலைவர் தொப்பி போட்டு மாட்டத்தில் அவன் தீவிரவாதி. யார் இங்க தீவிரவாதி, யார் இங்க தேசியவாதி? நாட்டை நாசப்படுத்த தேசியவாதி இல்ல நீ தேசப்பட்டனா? 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கும் மாற்றுக்கை எங்களுடைய அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய உரிமைகள் மீது கை வைக்கிறோம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு வித்திட்டவர்கள் நாங்கள். இந்த நாட்டினுடைய வெள்ளைக்காரன் அதிக சாபனத்தை விடுவிச்சோம். உன்னுடைய பாசிச பயங்கரவாதத்தை எப்படி விடுவிக்கிறீர்களுக்கு தெரியும், எப்படி தெரியும்? நாங்கள் மரணத்தை நேசிக்கிற கூட்டம், மரணத்தை என்னைக்கோ எங்க வாழ்க்கைய மருமைக்கு கொடுத்துட்டு வந்தோட அந்த மருமையெல்லாம் இந்த உலகம் இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு மரணம், இந்த மாதிரி எங்களுக்கு முடிவில்லை. அடுத்து ஆரம்பம், அடுத்து எங்களுக்கு ஒரு ஆரம்பம். உங்களுடைய பாசிச பயங்கரவாதத்தை எங்களை ஒடுக்கினால் ஒண்ணு ஒடுக்க போறதில்லை. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், நாளைக்கு போராட்டம், அடுத்த நாள் போச்சு. உங்களுடைய பாசிச பயங்கரவாதம் இந்த தேசத்தில் அனுப்பளிக்க போறதில்ல, எங்களுடைய போராட்டம் ஓயாது. இந்த இஸ்லாமிய சமூகத்துல கடைசி சொத்து ரத்தம் இருக்கிற வரைக்கும், ஒவ்வொரு உடம்புல கடைசி சொத்து ரத்தம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பாசிச பயங்கரவாதத்துக்கு எதிராக ஓடிக்கிட்டே இருப்போம். அவர் அங்கே உயிர் போனாலும் சரி, உடலுகள் போனாலும் சரி, நாங்கள் என்னக்கே முடிவு பண்ணிட்டோம். எங்களுடைய உயிர் உண்டாலும் பறிக்கப்பட போகுது, எங்கள் வீட்டு பெண்கள் உண்டாலும் கற்பழிக்கப்பட போகிறார்கள், எங்கள் வீட்டு குழந்தைகளும் கற்பழிக்கப்பட போகிறார்கள் உண்டாலும். இதெல்லாம் நாங்கள் எங்கோ எண்ணிக்கொண்டோம். உனக்கு இந்த சட்டம் எங்களுடைய மயிலுக்கு சமமானது. உங்களுடைய மாற்றார்கள் சட்டம் எங்களை கட்டுப்படுத்துமா? ஒருவேறு கட்டுப்படுத்தாரு. உங்களுடைய பயங்கரவாத ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொள்கைய எங்க வீட்டு கொடுப்பியா? அல்லாஹ் ஒருவனே ஏழை ஒருவனே என்று கூட்டம் உன் சித்தாந்தம் எங்க எடுபடாது, உன் சித்தாந்தம் எங்களை எதுவும் எடுபடாது. அன்றி நடக்கிறது நாங்க அடிபடையோ எங்களை எங்கள் படத்தை எங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் உன் பயங்கரவாத அரசுக்கு ஒரு போது அடிபடியாது, அடி பண்ணிக்கவே மாட்டோம். உன்னுடைய மாற்று அரசியலை நீ எப்போ நாளும் எடுத்துருப்போம், எத்தனை முறை எடுத்துருப்போம், அதற்கு மட்டுக்கே எங்க எதிர்ப்பில் வந்து நாங்க 1400 வருஷமா நாங்க எதிர்ப்பில் வந்தவர்கள் தான். இன்னைக்கு எதிர்ப்போட வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய அரசியலும் உங்களுடைய பயங்கரவாதமும் எங்களை ஒண்ணு பண்ண போவோம், எல்லாத்துக்கும் நாங்களும் தயார்தான். உங்களுடைய மாட்டை அடக்கி கொடுவ முஸ்லீம் ஒன்று தீவிரவாதி, நன்மை பேசுற தீவிரவாதி, எல்லாமே உனக்கு தீவிரவாதி தருவான். ஏன்னா நீ பூரல் போட்டுக்கு நாங்க காடி வச்சிருக்கோம். மாற்று இறைச்சி மனிதனுக்கு கேள்வி உழைக்கும் என்றால் பூரல் பூரலை தாடிக்கலே எதிர்ப்பு, முதலில் எதிர்ப்பு நாங்களும் நினைக்கிறோம். மாற்றுக்கு உணவே மனிதனுக்கு கேள்வி உழைக்குன்னா உன்னை நீ பூரல் போட்டதை விட இந்த தாடி வச்சவங்க அதிகமாக எதிர்ப்பான், இன்னைக்கு எதிர்த்திருப்பான். அத்தியவனத்தையும் அநியாயத்தையும் எதிர்ப்பதில் இந்த முஸ்லீம்களே முன்னே இருப்பார்கள். அதனால வருமாட்டி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பா இந்த பாசிச பயங்கரவாத பாஜக அரசை கண்டித்து ஆர்எஸ்எஸ்ஸின் உதவிகளோடு மக்களை வதம் செய்து கொண்டிருக்கும் தலித் மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் வதம் செய்து கொண்டிருக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து திரு மோடி அவர்கள், மாடுமூட்டி மோடி அவர்கள், இவன் ஏன் பிரதமரானவன் இவனுக்கே தெரிய மாட்டேங்குது, நமக்கு எங்க தெரிய போகுது?
அதாவது முட்டாள் மக்களை முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் அக்கிரமக்காரர்கள் ஆட்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு ஆட்சி அக்கிரமக்காரர் ஆட்சி தொடர்ந்துட்டு இருக்கு. நாங்கள் முட்டாள் மக்களாக இருக்கின்றோம், இனியும் நாங்கள் முட்டாளாக விரும்பவில்லை. உன்னை உன் பாசிச பயங்கரவாதத்தால் நாங்கள் முட்டாளாக பட்டுக் கொண்டிருந்தேன், இனி ஒருவேளை முட்டாளாக்கப்பட போவதில்லை. எங்களின் கடைசி சேர்ப்பு ரத்தம் இருக்கும் வரை உலகில் பாசிச எதிர்ப்பு சக்திகளாக இருக்கும். இங்கொன்று எச்சரிக்கையின் மூலமாக வருகிறோம். நீ மோதிக்கொண்டிருப்பது யாரிடம் என்றால் மரணியை நேசிக்கும் கூட்டம். என்றோ மரணம் எங்களுக்கு எழுதப்பட்டு விட்டது, எங்களுக்கு மரண சாசனம் என்றோ எழுதப்பட்டு விட்டது. உங்களது பாசிச பயங்கரவாதம் இந்த தேசத்தில் ஒழிக்கப்படும் வரை இந்த மக்களை காக்கும் போராட்டத்தில் மறுநாட்டு தமிழ்நாடு முஸ்லீம் எங்களை தொற்றுக்கொள்ள உறவுகள சிறுபான் மக்களும் அனைவரும் ஒன்றையும் ஒரு பாசிச பயங்கரவாதத்தை இதோடு முடித்துக் கொள்கிறோம். மறுமலர்ச்சி அமமுக மாநில வர்த்தக செயலாளர் சாதிக் பாஷா அவர்களுக்கும், பொதுச் செயலர் தலித் விடுதலை கட்சி எம்பி செங்கோட்டையன் அவர்களுக்கும், மேலும் ஐஎன்எல் மாவட்ட தலைவர் கோவை பாபு அவர்களுக்கும், மறுமலர்ச்சி அமமுக கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் ஒய் பிலால் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி அமமுக திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் ஆர் பாஷா அவர்களுக்கும், இன ஒழிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் தேஜே உமர்கயான் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மரியாதை கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இப்போராட்டம் பாதுகாப்பு முறையில் அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கு மற்றும் மேலும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போராட்டத்தை நிறைவு செய்யும். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கும் நரிகள் கூட்டம் நரேந்திர மோடியை எதிர்க்கும், மாற்று அரசியல் செய்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடியை